நீலவானத்திற்கான தூய்மையான காற்று பற்றிய முதலாவது சர்வதேச தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் இணையவழி கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட தேசிய தூய்மையான காற்று திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் இன்றைய கருத்தரங்கின் போது அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விவாதிக்க உள்ளார். மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளின் முதன்மை செயலாளர்கள் இக்கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளனர். இது தவிர தேசிய தூய்மையான காற்று திட்டத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ள 122 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்களும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். 100 நகரங்களில் காற்றின் தரத்தை முழுமையாக மேம்படுத்த வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட நிலையில் இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 7 நீல வானத்திற்கான தூய்மை காற்று பற்றிய சர்வதேச தினமாக கடைபிடிக்க ஐநா சபை கடந்த ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.